மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக விளம்பரங்களை வெளியிட கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு எதிராக பாஜக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக பாஜக சர்ச்சைக்குரிய விளம்பரங்களை வெளியிடுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு தொடுத்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜூன் 4 வரை திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக பாஜக விளம்பரங்களை வெளியிட தடை விதித்தது. இதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுடன் தவறான விளம்பரங்களால் பாதிக்கப்படுவது வாக்காளர்கள் தான் என்றும் கருத்து தெரிவித்திருந்தது. இதனையடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து பாஜக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுவை அவசர வழக்காக விசாரிக்கும்படி பாஜக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது பற்றி பரிசீலிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா்.